கர்நாடக அரியணை யாருக்கு? கிங் மேக்கராகும் குமாரசாமி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியீடு. இப்படி தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ள 8 நிறுவனங்களோட கணிப்புகள். அந்த 8 கணிப்புகளை பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கணிப்புகள் வந்து தொங்கு சட்டசபை அமைய போகுது அப்படின்றத தான் அந்த கணிப்புகள் என்பது வலியுறுத்தி வருகிறது. அதை பற்றி என்ன சொல்கிறாங்க தெளிவாக பார்க்கலாம். இந்த நிலையில் கர்நாடகா மாநில தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்பு தற்போது வெளியாகி உள்ளது. அதன்படி ஜான்கி பாத் சொல்லும் போது யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி பாஜக 94-117, காங்கிரஸ் 91-106, ஜனதா தளம் வந்து 14-24, மற்றவை 0-2. ஸோ இத்தனை தொகுதிகளை வந்து வெல்லும் சொல்லியிருக்காங்க. ரிபப்ளிக் டிவி வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பாஜக 85-100, காங்கிரஸ் 94-108, ஜனதா தளம் 24-32, மற்றவை 2-6. இவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றும் என்று கணித்திருக்கிறார்கள். அடுத்ததாக டிவி நயன் வெளியிட்டுள்ள தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி பாஜக 88-98, காங்கிரஸ் 99-109, ஜனதா தளம் 21-26, மற்றவை 0-4. ஸோ இத்தனை தொகுதிகள் கைப்பற்றுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பின்படி கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்படும். இதனால் குமாரசாமி தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா தளம் மீண்டும் கிங் மேக்கராக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகா மாநில முதலமைச்சராக குமாரசாமி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கர்நாடகா மாநில அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.